வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ஊழலாற்றி. இதுல வந்து இரண்டு வகை இருக்கு. ஒன்னு செடி வகையை சேர்ந்த ஊழலாற்றியும் இருக்கு, மரம் வகையை சேர்ந்ததும் இருக்கு. இந்த ஊழலாற்றினுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அதிகப்படியா இது வெளிப்பிரயோகத்துக்கு தான் அந்த காலத்துல பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பொதுவா சித்தர்கள் வந்து அந்த காலத்துல இதை தைலங்கள், குழி தைலம், மேகத்தைலம், இந்த புண்ணு எல்லாம் ஆத்துறதுக்கு தேவையான தைலங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில நம்ம இந்த ஊழலாற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த ஊழலாற்றி செடி வகையை சேர்ந்ததை நன்றாக உலர வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு காலை மாலை இரண்டு வேளையும் சூரணமாக ஒரு சிறிய அளவு உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, வயிற்றில் ஏற்படக்கூடிய பொறுமல்கள், அந்த வயிற்றில் வரக்கூடிய அஜீரண கோளாறு, மலச்சிக்கல்கள், மலை கிருமிகள் எல்லாம் போகும். இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வந்து எந்த மருத்துவத்திலயுமே குணப்படுத்த முடியல. இப்போ போய் ஹாஸ்பிட்டல்லே காட்டினாங்கனாலும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அதை சாப்பிடுவதன் மூலமாக அந்த தோல்நோய் தற்காலிகமாக தான் குணமாகுது. இப்போ நிறைய பேருக்கு இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சக்காளான் மாதிரி வந்துடும். அந்த பூஞ்சக்காளான் வந்து அது ஆறவே ஆறாது, அப்படியே அந்த தோல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த செதில் செதிலாக உறிஞ்சிக்கிட்டே வரும். அதில் நீர் வடியும், பிறகு அந்த சீழ் வரும், ரத்தம் வரும், இப்படி ஆறாமலே இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்களுக்கோ, குஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மேக சம்பந்தப்பட்ட நோய்கள், கிரந்திகள், சிரங்குகள், சுரி, படை போன்ற கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது விஷ தீண்டல்களால் ஏற்பட்ட புண்கள், மேலும் தீக்காயங்கள். தீக்காயம்லாம் ரொம்ப நாள் ஆகும். இப்போ நிறைய பேர் இப்போ டூ வீலர் ஓட்டுறாங்க, அந்த டூ வீலர் ஓட்டும் போது சைலன்சர் சுட்டுரும். அந்த சைலன்சரில் சுட்ட புண்ணெல்லாம் ஆறணும்னாக்கா மாசக்கணக்கில் ஆகும், 6 மாதம் 1 வருஷம் அப்படி கூட ஆகும். அதனுடைய தழும்பு மறையறதுக்கு இன்னொரு நாள் ஆகும், நிறைய நாள் ஆகும். அந்த மாதிரி அந்த தீக்காயங்களால் ஏற்பட்ட காயங்கள், இந்த சைலன்சர் சுட்டதுனால இரும்பு சுட்டுறது இல்லைங்களா, அந்த மாதிரி புண்கள் ஆறுவதற்கும், ஆறின பிறகு ஏற்பட்ட வடுவு மறைவதற்கும் இந்த ஊழலாற்றி இலையை நம்ம வீடுகளிலேயே நம்ம பயன்படுத்தி அந்த தைலங்கள் தயாரித்தோ சார் எடுத்தோ பூசிக்கொள்வதன் மூலமாக அந்த கிரந்தி, சிரங்கு போன்ற நோய்கள்லாம் குணமாயிடும். இப்போ இந்த ஊழலாற்றி மரத்தினுடைய பட்டை, அதை எடுத்து நிழலில் உலர்த்தி காய வைத்து சூரணம் செய்து சாப்பிட்டு கொண்டு வருவதன் மூலமாக இரத்தத்தில் ஏற்பட்ட கிருமி கோளாறுகள், அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு பாக்டீரியா பி வைரஸ் வந்துடுது, அந்த மஞ்சக்காமாலை சம்பந்தப்பட்ட வைரஸ்லாம் வந்ததுன்னா ரத்தத்தில் கலந்துட்டதுன்னா சீக்கிரம் அவர்களுக்கு குணம் அடையறதில்ல. அந்த மாதிரி இரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஊழலாற்றி மரப்பட்டையினுடைய அந்த சூரணத்துக்கு இருக்கு. சில நோய்கள்லாம், தூள் நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு உடனே மறைஞ்சிரும், ஒரு 4-5 தினங்களுக்கு இருக்கும். ஆனால் இரத்தத்தில் நோய் கலந்த பிறகு நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பளங்குப்பளமாக வரும். முதல்ல குப்பளம் மாதிரி வந்து அது வெடித்து அது திரும்ப புண்ணாகி ஆறவே ஆறாது. அந்த மாதிரியான விதவிதமான தோல் நோய்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரியான தோல் நோய்களையும் ஆற்றக்கூடிய தன்மை, வெளிப்புறத்திலிருந்தும் உள்ளுக்கும் மருந்தாக பயன்பட்டு ஆற்றக்கூடிய தன்மை இந்த ஊழலாற்றிக்கு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஊழலாற்றி மூலிகையை எப்படி தைலம் தயாரிப்பது, வேறு எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்க ஐயா. இந்த செடி வகையை சேர்ந்த இந்த ஊழலாற்றியை நம்ம வந்து சமூலமா எடுத்துக்கிறோம். Thank you.
நம்ம இந்த எள்ளு எண்ணெய், அதாவது நல்ல எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழுதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தைலம் நன்றாக இப்போ அந்த விழுது போல் அரைத்து இந்த நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு திரும்ப அந்த எண்ணெய் பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் தைலப்பதம். அப்போ அது வரைக்கும் நம்ம காய்ச்சணும், அப்போ தான் நமக்கு அந்த மூலிகை பதம் கிடைக்கும். இப்போ இந்த வடிகட்டியை எடுத்துடணும். ஆமாம், இப்போ நமக்கு தேவையான இந்த ஊழலாற்றி தைலம் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். ஊழலாற்றி தைலம் தயாரிக்கும் முறை: மிக்சியில் ஊழலாற்றி மூலிகையை போட்டு ஒன்றிரண்டாக அரைத்து பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து எடுத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அது சூடானதும் அதில் அரைத்த விழுதை விட்டு காய்ச்சி வடிகட்டினால் ஊழலாற்றி தைலம் தயார். இந்த ஊழலாற்றி தைலத்தை யோனி புற்று என்று சொல்வார்கள். அந்த புண்களுக்கும் ஆறாத ஆண்குறியில் வரக்கூடிய அந்த புண்கள், ஆறாத ரணங்கள், சொறி, படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கும் இது குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. இந்த ஊழலாற்றி மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது மருத்துவ குணமா வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போறது கேபேஜ் ரோல். இந்த ரோல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கேபேஜ், வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, காய்ந்த மிளகாய், தனியாத்தூள், வினிகர், சர்க்கரை, கடலெண்ணெய், உப்பு. கேபேஜை நம்ம முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்கான லேயர்ஸா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டீப்பா இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா, அந்த கேபேஜ் ஃபுல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில சால்ட் தேவையான அளவு, இந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலேயே நம்ம இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்க கேபேஜை வந்துட்டு நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த கேபேஜ் ரோல் செய்யறதுக்கு உள்ள ஃபில்லிங் வைக்க போறோம் இல்லையா, அதை நம்ம செஞ்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கேபேஜ் ரோல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஃபுல்லா வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சிருக்கோம், அது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்க வெறுமனே சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம், கூட வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சாஸ் மாதிரி வச்சு சாப்பிடணும்னாலும் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு இன்னைக்கே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட் சில்லி சாஸ் ஒன்றும் சேர்த்து பண்ண போறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அதுல நம்ம வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் வந்துட்டு தோல் எடுத்துட்டு அதுவும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி சின்னதா, ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண மாட்டோம், அதனால உருளைக்கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு சின்னதா கட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா பூண்டு, அப்புறம் சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, போய் இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல நம்ம கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜோட பதத்தையும் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த இலையோட அந்த கலர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு லைட் கிரீனா மாறும்போது நல்லா வெந்துடுச்சு, நம்மளுக்கு அந்த அந்த பக்கம் கரெக்டா இருக்கும். அது வரைக்கும் வேகட்டும். இதுல கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. கேபேஜ் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அதுல சுகர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ட்ரை ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கோங்க.
இது சாஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம தொட்டு சாப்பிட போறோம். அதே மாதிரி இதுல சுகர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது வந்து ஈக்குவல் ஆயிடும், பேலன்ஸ் அவுட் ஆயிடும். சோ அதனால பிரச்சனை இல்ல. இது கூடயே நம்ம பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் வந்துட்டு இப்படியே தண்ணி கொஞ்சம் வத்தணும், வத்தி நல்லா அது சுண்டணும். கேபேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற பதத்துக்கு வந்தாச்சு, அதனால இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். கேபேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஆறட்டும், இந்த மாதிரி ஒரு பிளாட்டா ஒரு பிளேட் மாதிரி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு 2 ஸ்பூன் வினிகர். அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்வீட் சில்லி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் கொஞ்சமா ஆறிடுச்சு. இது ஆறிடுச்சுனாக்க நம்ம இதை வச்சு இப்போ ரோல் பண்ணிடலாம். இந்த தண்டு மாதிரி இருக்கு இல்லையா கேபேஜ்ல, நடுவுல இந்த தண்டு மாதிரி இருக்கிற பார்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சாஃப்டன் ஆக்குறதுக்காக தான் இப்போ வேக வச்சோம். இல்லைன்னா உங்களுக்கு ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபில்லிங் வந்துட்டு கொஞ்சமா இப்படி வச்சுக்கோங்க. இந்த திக்கா இருக்க அந்த பார்ட்டை வச்சு மடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுல நீங்க ஒரு டூத் பிக் மாதிரி நம்ம ஒண்ணு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டிஃப் பண்ணிக்கும், பிரச்சனை இல்லாம. அதே மாதிரி நம்ம மீதி கேபேஜ் லீவ்ஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங்கா இருந்ததுன்னா இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டீங்கன்னா வெளியில உங்களுக்கு ஃபில்லிங் வராது. இப்படி இந்த ஸ்வீட் சில்லி சாஸோட சர்வ் பண்ணனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கேபேஜ் ரோல் செய்யும் முறை: தண்ணீருடன் உள்ள ஒரு பாத்திரத்தில் முட்டைகோஸ் இதழ்களை போட்டு சூடாக்கவும். ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டு பின் அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கேரட், உருளைக்கிழங்கு, தனியாத்தூள், தேவையான அளவு இந்துப்பு, கொத்தமல்லி தழை போட்டு வதக்கவும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து சர்க்கரை சேர்த்து கிளறவும். பின் அதில் காய்ந்த மிளகாய் மற்றும் பூண்டு சேர்க்கவும். வேக வைத்த முட்டைகோஸ் இதழை தட்டில் பரப்பி அதில் ஏற்கனவே வதக்கிய பொருட்களை நடுவில் வைத்து சுருட்டினால் கேபேஜ் ரோல் தயார். இப்போ சுவையான கேபேஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு.
இதை நம்ம இந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கெட்சப்பும் யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.